நாட்டில் கட்டாயமாக்கப்பட்டது திட்டம் ஆரம்பமான நடவடிக்கை. நாடாளுமன்றத்தில் கட்ட வார்த்தையில் பேசிய எம்பி, கோவிட் வைரஸின் ஆயுட்காலம் இவ்வளவு நாட்கள் தானா? சுகாதார ஊழியர்களின் போராட்டம் நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது. இலங்கையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எடுக்கப்படவுள்ள முக்கிய முடிவு. அபாய வலியமாக அறிவிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம், அவதான மக்களே, எரிபொருள் விலை அதிகரிக்குமா? ராஜா கவிஞர் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையில் மீண்டும் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் அனைவரும் கட்டாயம் மூன்று தடுப்பூசிகளையும் ஏற்ற வேண்டும் என சுகாதார தரப்பினர் வலியுறுத்தல் விடுத்துள்ளனர். அது மாத்திரமின்றி இது தொடர்பில் வர்த்தமானி மூலமான அறிவிப்பையும் அரசாங்கம் விடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் தடுப்பூசி அட்டைகள் பரிசோதனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மட்டக்களப்பில் பல இடங்களிலும் காவல்துறை மற்றும் இராணுவத்தினரால் தடுப்பூசி அட்டை பரிசோதிக்கப்பட்டு வருகின்றது. ஒமிக்ரான் வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் சுகாதார நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றுவது ஒரு தற்காலிக பாதுகாப்பாக இருந்தாலும் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதே உயிரிழப்புகளில் இருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும் என சுகாதார திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேபோல பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுடன் மூன்றாவது பூஸ்டர் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நாடுபுறாகவும் அரசினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இப்போது எழுந்துள்ள நெருக்கடிகளுக்கு எதிராக ஆளும் பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் பேசும்போது அவர்களை நசுக்குவதற்கு நாடாளுமன்றில் கட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்றனர். புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாஜாதுன்ன சிந்தக, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசம் மாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றில் தனது உரையை ஆற்றிய போது அவர் மீது தொடர்ச்சியாக கட்ட வார்த்தை பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் நேற்று மீண்டும் இடம்பெற்றுள்ளது. அந்த கட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் என்று சில எதிர்க்கட்சி எம்பிகள் கூறிய போதிலும் மாயாதுன்ன சிந்திக்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தொடர்ந்தும் இந்த வார்த்தைகளை பிரயோகித்து அவரை அடக்க முயன்றனர். கொரோனா தொற்றுக்குள்ளான ஒருவருக்கு 5 நாட்களுக்கு மாத்திரமே வைரஸ் உடலில் செயற்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை சுகாதார சபைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் ஹேமதகீர தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸின் பல்வேறு திரிவுகள் உலகம் முழுவதும் பரவ தொடங்கியதால் ஒவ்வொரு வைரஸின் விளைவுகள் குறித்தும் பல்வேறு மட்டங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். அதற்குமைய தொற்றுக்குள்ளானோருக்கு ஏற்படும் பாதிப்பு, வைரஸின் ஆயுட்காலம் போன்ற பல காரணிகள் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களால் கண்டறிய முடிந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சுகாதார தொழிற்சங்க ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று 4வது நாளாகவும் தொடர்கின்றது. பதவி உயர்வு, இடர்கால கொடுப்பனவு, சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்குமாறு இலங்கையின் சுகாதார தொழிற்சங்க ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்கும் நிலையில் நேற்று முன்தினம் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்கலவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இந்நிலையில் தாதியர், துணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவ பொருட்கள் விநியோக சேவை ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்த தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் உள்ள சுகாதார அமைச்சின் அலுவலகத்திற்கு முன்னால் நேற்று சுகாதார தொழிற்சங்கத்தினர் அமைதியின்மையை ஏற்படுத்தியிருந்தனர். இதன் காரணமாக கொழும்பு 7 நகர மண்டப பகுதியில் கடுமையான வாகன நெரிசலும் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய தொற்று நோய்கள் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது புதிய சுகாதார கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் தீவிர ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் பொது முடக்கம் ஒன்றை செல்லாமல் சுகாதார கட்டுப்பாடுகளை மீண்டும் கடுமையாக்குவது குறித்து ஆராயப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சுகாதார அமைச்சரின் தலைமையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை முக்கிய கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் தீவிரமான டெங்கு காய்ச்சல் அபாயம் உள்ள மாவட்டங்களின் பட்டியலில் யாழ்ப்பாணமும் அடங்கியுள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் கே மகேஷன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தற்போதைய காலத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகமாகவே காணப்படுகின்றது. இந்நிலையில் பொது சுகாதார பரிசோதகர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் ஏனையோருடன் இணைந்து டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஒன்றிணைந்து செயற்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ளோம்.
யாழ்ப்பாணத்தில் மலேரியா அபாயம் இருந்தபோதும் தற்போது இது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். மேலும் இலங்கையில் 6 மாவட்டங்கள் அபாய வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் யாழ்ப்பாணமும் அடங்குவதாக மாவட்ட செயலாளர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்படாது என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுடுக்கமா தெரிவித்துள்ளார். அண்மையில் பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட போது மீண்டும் எரிபொருள் விலை அதிகரித்தால் பேருந்து கட்டணம் அதிகரிக்க மாட்டோம் என பேருந்துரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்தாலும் அதன் காரணமாக இனி பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது எனவும் போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டாயமாக்கப்பட்டது திட்டம் ஆரம்பமானது நடவடிக்கை. நாடாளுமன்றத்தில் கட்ட வார்த்தையில் பேசிய எம்பி. கோவிட் வைரஸின் ஆயுட்காலம் இவ்வளவு நாட்கள் தானா? சுகாதார ஊழியர்களின் போராட்டம் 4வது நாளாகவும் தொடர்கின்றது. இலங்கையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எடுக்கப்படவுள்ள முக்கிய முடிவு. அபாய வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் அவதான மக்களே. எரிபொருள் விலை அதிகரிக்குமா? ராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு.